ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மகாலட்சுமி தயாரித்த ரொம்ப பிடித்தமான கோலங்களில் இருதய கமலம் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ ஐஸ்வர்ய கோலமும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம இன்றைக்கி இருதய கமலம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு டாட் வச்சு ரவுண்ட் போட்டுக்கணும். இதுதான் அந்த கோலத்தோட நடுமை புள்ளி. ஸோ அதுக்கு மேலே ஒரு 5 புள்ளி, அதுக்கு கீழே ஒரு 5 புள்ளி, சமமான இடைவெளி விட்டு நம்ம போடணும். ஸோ அதே மாதிரி இடது வலது பக்கமும் 5-5 புள்ளி போடணும். இது நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கும் இந்த புள்ளிகள் போட்டிருப்போம். அதே மாதிரி இப்போது நார்த் வெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டைரக்ஷன், அப்புறம் சவுத்து ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டைரக்ஷன், அந்த மாதிரி 8 டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி, அந்த எல்லா டைரக்ஷன்ஸுமே நம்ம 5-5 புள்ளி போடணும். ஸோ டோட்டலாக 8 டைரக்ஷன்ஸ்லேயும் 5-5 புள்ளி போடுவோம். ஸோ 40 புள்ளி போடுவோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் இந்த கோலத்தோட. ஃபஸ்ட்டு இந்த கோலத்தை வந்து நம்ம இந்த ஃபார்மெட் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இதை போடுறது இன்னும் சுலபமாக இருக்கும். இது மகாலட்சுமி தயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோலம். ஸோ நம்ம வெள்ளிக்கிழமையில் பெருமாள் சந்தியில் இந்த மாதிரி போட்டு நம்ம ஆரம்பித்தோன்னா அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இது நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக 1, 2, 3, 4, 5 சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து 1, அப்புறம் 3, அப்புறம் 5, 2, 4, 1. ஸோ இப்போ முதல் புள்ளிலேருந்து அடுத்த லைனில் இருக்கிற 3வது புள்ளி, அப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற 5வது புள்ளி, அப்புறம் இருக்கிற 2வது புள்ளி, அடுத்த லைனில் இருக்கிற 4வது புள்ளி, அதுக்கும் அடுத்த லைன் இருக்கிற 1வது புள்ளி, இந்த மாதிரி எந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த லைனில் இருக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம ஜாயின் பண்ணணும், இந்த ஆர்டரில் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், 5லேருந்து 2 நெக்ஸ்ட்டு லைனில் இருக்கிற 2, அப்புறம் 2லேருந்து 4, 4லேருந்து நெக்ஸ்ட்டு லைனில் இருக்கிற 1. ஸோ இப்படி தான் இந்த ஆர்டரில் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, அப்புறம் 5 போகிறோம், 5லேருந்து 2 தாங்க போகணும். சப்போஸ் நான் இப்போ 3 ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணோன்னா கோலம் வந்து அவ்வளோ நீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும், கரெக்டாக வராது. ஸோ 2ல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதை நம்ம குறிப்பாக கவனித்து போடணும். ஸோ 2லேருந்து 4, 4லேருந்து 1, அப்புறம் இப்போ பாருங்கள், 1லேருந்து நெக்ஸ்ட்டு லைனில் இருக்கிற 3, 3லேருந்து அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற 5, 5லேருந்து அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற 2, 2லேருந்து அடுத்த லைனில் இருக்கிற 4, அப்புறம் அங்கேருந்து அடுத்த லைனில் இருக்கிற 1. ஸோ இப்படி தான் த்ரூஅவுட் த கோலம் வந்து நம்ம அடுத்தடுத்த லைனில் இருக்கிற புள்ளிகளை இந்த ஆர்டரில் நம்ம ஜாயின் பண்ணினோம் அப்படின்னா, எந்த கேப்பும் விடாமல் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு அழகான இருதய கோலம் வந்து கிடைக்கும். இது பார்க்க தான் வந்து கஷ்டமான கோலம் மாதிரி இருக்கும். பட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த புள்ளிகளை குறித்து வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது பெறலவே பெறலாது, கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம 5th பாயிண்டில் இருக்கோம். ஸோ 5th லேருந்து அடுத்த லைனில் இருக்கிற 2வது புள்ளி, அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற 4வது புள்ளி, அப்புறம் அந்த 4லேருந்து அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற 1வது புள்ளி, இப்படி தான் ஜாயின் பண்ணோம். இப்போ 1லேருந்து 3 போயிருக்கோம், 3லேருந்து 5. இந்த 5க்கு போகிறது எல்லாமே பெரிய பெரிய பெட்டல்ஸாக வரும். ஸோ 5க்கு போயிட்டு 5லேருந்து திரும்ப நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற 2, 2லேருந்து நெக்ஸ்ட்டு லைனில் இருக்கிற 4, அப்புறம் அந்த 4லேருந்து நெக்ஸ்ட்டு லைனில் இருக்கிற 1. ஸோ இப்படி கண்டினியூஸாக நம்ம 8 வாட்டி ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அழகான இருதய கமலம் கிடைக்கும். ஸோ இப்போ 5லேருந்து அகெயின் பாருங்கள், 2 ஜாயின் பண்ணியிருக்கோம், 2லேருந்து இப்போ 4, 4லேருந்து நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற 1. ஸோ இதான் நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த 8 பெட்டல் ஃபார்ம் ஆகிக்கிற ஃப்ளவர் வந்திருக்கும், பூ வந்திருக்கும். அப்படி வந்ததுன்னா நம்ம போட்டிருக்கிற கோலம் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ க்ளோஸ்அப் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, இது நம்ம வெள்ளிக்கிழமையில் போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது இருதய கமலம்னு சொல்லுவாங்க இந்த கோலத்தை தான். ஸோ அவ்வளோ அழகான கோலம். இந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து இப்போ 1 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். எங்கே எந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷன்ஸில் வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ 1 ஸ்டார்டிங்காக வச்சு அப்படியே இது ஒரு லூப் மாதிரி போகுங்க இந்த கோலம். ஸோ 1, 3, 5, 2, 4 திரும்ப 1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம கவனித்து போடணும், அது ஒன்று தான்.
ஸோ சூப்பரான ஒரு இருதய கமலம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகான கோலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.